Hi friends, welcome to the Shit Mom channel. இப்போ நான் இன்னைக்கு பண்ண போற லஞ்ச் ரெசிபி என்னன்னா வந்து எள்ளு குழம்பு. அதாவது டிஃப்ரெண்டான ட்ரெடிஷ்னல் எள்ளு குழம்பு இது. ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து எள்ளு வந்து ஒரு பெரிய கப் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது 2 டேபிள்ஸ்பூன் எள்ளு. இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு வந்து 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன். இது எல்லாமே நம்ம வந்து வறுத்துட்டு பொடி பண்ண போகிறோம். இந்த ஐட்டம் எல்லாமே நம்ம வறுத்துட்டு பொடி பண்ண போகிறோம். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, வெந்தயம் தாளிக்கிறதுக்கு. குழம்பு வந்துட்டு நம்ம மசாலா வந்து என்னென்னா வந்து மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க மிளகாத்தூள், உப்பு டேஸ்ட்டுக்கு. அப்புறம் வந்து புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. 1 லெமன் சைஸ் புளி, 1/2 வெங்காயம், ஒன்று சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் 1-7 லிட்டர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயத்துலேயே 1/2 வெங்காயம், பெரிய வெங்காயமாக 1/2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம அந்த பொடி பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணிக்கலாம். அப்போது அந்த கடலைப்பருப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பருப்புங்க, கடலைப்பருப்பு, உளுந்து, மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக வறுபட்டோன்னே எள்ளு போட்டுக்கலாம். எள்ளு போட்டோன்னே படபடன்னு ஒரு வெடிப்போம். ஃபுல்லாக வெடித்தோன்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ அதை எள்ளு போட்டுக்கலாம். எள்ளு நல்லா படபடன்னு பொரியும் பாருங்க. அப்போ பொரிஞ்சோட்டி எடுத்துடலாம். சவுண்ட் கேட்குது பாருங்க, படபடன்னு பொரியற சவுண்ட் கேட்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணாலும் அதை அப்படியே பொரிஞ்சுட்டே இருக்கும். அது ஃபுல்லாக அந்த சவுண்டை வந்து அந்த பொரியற சவுண்ட் ஃபுல்லாக போகிற வரையும் அப்படியே வச்சுருங்க. அப்புறம் ஆறுனோட்டி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், அதை பொடி பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில நம்ம இது பண்ணிக்கலாம், புளி கரைச்சிக்கலாம். இப்போ வந்து அந்த பொடி பண்ணி வச்சாச்சு, நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு புளி கரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு பண்ணிடலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். கடாயை வச்சுட்டு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிறையவே விட்டுக்கோங்க எண்ணெய். 4-5 ஸ்பூன் விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. 4-5 ஸ்பூன் விட்டுட்டேன். இப்போ கடுகு தாளிச்சிடலாம். கடுகு, வெந்தயம் 2 போட்டு தாளிச்சிடலாம். இப்போ வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ
தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள் போட்டுடலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து நம்ம புளி விட்டுடலாம். புளி நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கூட தண்ணி விட்டு நல்லா புளி கொதிக்க விட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் இந்த பொடி போட்டுடலாம். நம்ம கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, எள்ளு பொடி, இதை நம்ம அதில் போட்டுடலாம். இப்போ அதில் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த எள்ளு எள்ளு கொஞ்சம் இந்த பொடியிலே கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கட்டி கட்டியாக உள்ளே ஃபுல்லாக அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும் குழம்பு. ஸோ அதனால் இந்த தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கொட்டிடலாம். நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இதை அப்படியே நம்ம குழம்புல விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுடலாம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். ட்ரெடிஷ்னல் குழம்பு இது. இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா கூட போதும். 5 or 10 மினிட்ஸ் கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொச்சு அந்த எண்ணெயெல்லாம் விட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் அந்த குழம்பு. அவ்வளோதான், குழம்பு கொதிச்சிருச்சு, எண்ணெய் விட்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த குழம்பு இறக்கிடலாம். அவ்வளோதான், ட்ரெடிஷ்னல் எள்ளு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அந்த பொடி பண்ணுறீங்க இல்லையா, எள்ளு பொடி பண்ணிக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1 week 10 days வரையும் கூட வச்சுட்டு நம்ம அப்பப்போ குழம்பு பண்ணும்போது இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ஈஸியாக இருக்கும். இது ட்ரெடிஷ்னலான குழம்பு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தர்ஷித் மோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.